ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு ஊரில் மீனவன் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். ஒரு நாள் அவர் ஏரிக்கரைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனாராம். ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டு காத்துக்கிட்டு இருந்தோம் அவருக்கு அன்னைக்கு ஒரு மீன் கூட சிக்கலையாம். ரொம்ப ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பி போன மீனவனுக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துதான். பூட்டி வச்சிருந்த தன்னோட வீட்டின் கதவு திறந்திருக்கிறத தூரத்திலிருந்து வரும்போதே கவனித்த மீனவன் ரொம்ப வேகமாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவரோட வீட்டுக்குள்ள ஒரு கரடி வெள்ளப்பாகு உள்ள குப்பியை திறக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. கரடி வெள்ளப்பாகு இருந்த குப்பியை திறந்ததும் வெள்ளப்பாகு கீழெல்லாம் சிந்திடுச்சு. உடனே கரடி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தன்னோட ஒரு காலால் வெள்ளப்பாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுது. இதையெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்த மீனவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏற்கனவே மீன் கிடைக்காத வருத்தத்தில் இருந்த மீனவனுக்கு தன்னோட வெள்ளப்பாகையும் கரடி திருடி சாப்பிட்டுட்டதை பார்த்து கோபம் கோபமாக வந்தது. அதனால் கரடியை எப்படியாவது பயமுறுத்தி அங்கிருந்து ஓட வைக்கணும்னு நினச்ச மீனவன் ஜன்னல் வழியாக ஆன்னு அலற ஆரம்பித்தார். அலறல் சத்தத்தை கேட்ட கரடி விட்டால் போதும்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுது. ஆனால் தன்னோட ஒரு காலில் இருக்க வெள்ளப்பாகு மண்பட்டு வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த காலை மட்டும் தூக்கிக்கிட்டு வேகமாக ஏரிக்கரையை நோக்கி ஓட ஆரம்பிச்சுது. கரடி ஏரிக்கரையை அடைஞ்சதும் வெள்ளப்பாகோட வாசனைக்காக பக்கத்தில் இருந்த பூச்சிங்களும் வண்டுங்களும் எறும்புகளும் அதோட காலை மொய்க்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்து எரிச்சல் அடைஞ்ச கரடி தன்னோட காலை தண்ணிக்குள்ளே முழுக வச்சுது. தண்ணியில் பூச்சிகளை கவனித்த மீன்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தண்ணியோட மேல்புறத்துக்கு வர ஆரம்பிச்சது. மீன்கள் கூட்டம் கூட்டமாக வர்றதை கவனித்த கரடி திடீர்னு தன்னோட காலை ரொம்ப வேகமாக தண்ணியிலிருந்து வெளியில் எடுத்தது. பூச்சிகளை பிடிக்கிற நோக்கத்தில் கரடியோட காலை தொடர்ந்து வந்த மீன்கள் பாஞ்சு வந்து கரையில் விழத் தொடங்குச்சு. மீன்கள் கரைக்கு வந்து விழறதை கவனித்த கரடி திரும்ப திரும்ப தன்னோட பாதத்தை தண்ணிக்குள்ளே விட்டு மறுபடியும் கரைக்கு எடுக்க தொடங்குச்சு. இதனால் நிறைய மீன்கள் அங்கே குவிய ஆரம்பிச்சுது. தன்னோட இரவு சாப்பாடுக்கு இந்த மீன்களே போதுமானதாக இருக்கும்னு நினச்ச கரடி ஏரிக்கரையில் உட்காந்து மீன்களை சாப்பிட ஆரம்பிச்சுது. இது எல்லாத்தையும் புதர் மறைவிலிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மீனவனுக்கு தனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனால் இந்த கரடி இவ்வளவு மீன்களையும் தனியாக உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு தோணுச்சு. அவனுக்கு பசியில் வயிற்றுலேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சுது. அன்னைக்கு இரவு உணவுக்கு அவனுக்கு மிஞ்சினதெல்லாம் ஒரு ரொட்டி துண்டும் கரடி மிச்சம் வச்ச அந்த வெள்ளப்பாகு மட்டும்தான் இருந்தது. கரடி சாப்பிட்றத நிறுத்திட்டு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருந்த மீனவனை கவனிச்சுது. அவன் ஏக்கத்தோட மீன்களை பார்த்துக்கிட்டு இருந்ததையும் கவனிச்சுது. உடனே மீனவனுக்காக சில மீன்களை கரையிலேயே வச்சுட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது அந்த கரடி. இதை கவனித்த மீனவன் கரையை நோக்கி போய் கரடி தனக்காக விட்டிருந்த மீன்களை கையில் எடுத்துக்கிட்டு கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொன்னார். கரடியும் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சுது. அன்னைக்கு தான் முதல் தடவையாக கரடி தான் திருடி சாப்பிட்ட வெள்ளப்பாகுக்கு சரியான கூலி கொடுத்ததா மனசில் நினச்சிக்கிட்டாரு அந்த மீனவன். கரடி தனக்காக விட்டுட்டு போன மீன்களை எடுத்துக்கிட்டு இரவு உணவுக்கு போதுமான மீன்கள் கிடைச்சதை நினச்சி சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போனார் அந்த மீனவன். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.